ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது நிறைய பேர் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கூட என்ன பிரச்சனைனாக்கா மூஞ்சியில் மொத்தம் மார்க்குங்க. இந்த பரு வந்துச்சுன்னா அதை கிள்ளி விட்டுருவாங்க, இல்லை சின்னதாக ஏதாவது வந்ததுன்னா கிள்ளி விட்டுருவாங்க. தலையில் பொடுகு இருக்கும், அதனால் மூஞ்சியில் வந்து அந்த வேர்க்குறு மாதிரி வரும் முதுகில் கழுத்தில் இதுலலாம். சில பேருக்கு வந்து அந்த ஃபேட்டுனால அந்த கழுத்துக்கிட்டலாம் வந்து கருப்பு மார்க் வந்துடும். சில பேருக்கு வந்து ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கலர் இருக்கும், பார்த்து இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர், அதாவது த்ரீ இது இருக்கும். இது பேர் டீ ஜோனு. பார்த்திங்கன்னாக்கா இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம், ஹார்மோனல் ப்ராப்ளம்னு உள்ளே வந்து இது ரத்த சோகை, அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது, இதனால் என்ன ஆகுதுனாக்கா ஃபேஸில் தான் அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்கின்னோட இதே வந்து டோனே சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். நம்ம வந்து உடம்பு உள்ள இருக்கிற ஸ்கின்னை விட வந்து ஃபேஸு ஸ்கின் தான் சென்சிட்டிவாக, அது மேலே தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து யூவி ரேஸ் அலர்ஜி இருக்கும். யூவி ரேஸுங்கிறது வந்து வெயிலில் போனால் தான் நமக்கு அலர்ஜி கிடையாது, சூரியனோ காற்றோ எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு அதோட ரேஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கதவெல்லாம் மூடி நோக்காந்த கூட அங்கே வரதான் வரும், அதாவது கம்மியாக இருக்குமே தவிர வரதான் வரும். சில பேருக்கு அந்த அலர்ஜியில் மூஞ்சிலெல்லாம் கருப்பாக இருக்கும். சில பேர் இன்னொரு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வரும், இது பிளட் சர்க்குலேஷன் நல்லா வராது. இது எல்லாமே வந்து உள்ள வெளியில், இது கூட உள்ள வெளியில் தான் நம்ம தீர்வு காணணும். உள்ள வெளியில் என்ன தீர்வு காணுவீங்க? இப்போ நான் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், பிளட்டு ப்யூரிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு. பிளட்டை எப்படி ப்யூரிஃபை பண்ணுவாங்க? அதுக்கு தான் கருப்பு திராட்சையை நைட்டு ஒரு 7-8 ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் கருப்பு திராட்சையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னுப்பேன். இது வந்து நேச்சுரல் ரெமடி. ஏன்னா பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும், பிளட்டை ப்யூரிஃபை பண்ண பண்ண தான் ஒரே நாள்லேயும் உங்களுக்கு ஆகிடாது. அதை சாப்பிட சாப்பிட எப்படி வந்து உங்களுக்கு ஒரே நாளில் பிக்மெண்டேஷன் வந்திருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரே நாளில் பரு வராது, ஒரே நாளில் பிளாக் மார்க்கும் வராது, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ண பண்ண. இன்னொன்று வந்து பருக்களை வந்து அப்படியே அமுத்தக்கூடாது. அமுத்தி அமுத்தி போகும்போது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வருது வெடிச்சு, அது வெடிச்சு வெளியில் வந்துடணும். அந்த மார்க் இருக்கக்கூடாது, அது க்யூர் ஆகிடணும். இதுதான், இது வந்து ஸ்மூத்தான ஸ்கின் இருக்கணும். இந்த ஸ்கின்னுங்கிறது வந்து டெண்டர் ஸ்கின்னாக இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது. டெண்டர் ஸ்கின்னா என்ன, சின்ன பசங்களாக இருக்கும்போது நமக்கு ஸ்கின் ஒரு விதமாக இருக்கும், பெரியவங்களாக இந்த மஞ்சள் இஞ்சல் எல்லாத்தையும் போட்டு தேன்னு தேய்ப்பாங்க. ஆம்பளை பசங்க வந்து பவர் ஷேவிங் பண்ணி பண்ணி அந்த இடம்லாம் அப்படியே ரஃப் அண்ட் டஃப் ஆகிடும் உங்களுக்கு ஸ்கின்னு. இந்த ஸ்கின் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து ஃபேஸை தான் பார்க்குறாங்க, உன் ஸ்கின் ஏன் எப்படி இருக்கும்பாங்க, ஏன் உனக்கு மார்க் இருக்கும்பாங்க, உனக்கு ஏன் பிம்பிள்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபேஸ் தானே இண்டெக்ஸு, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே அதானே நம்ம கண்ணில் படுறது. அதுக்கு தான் வந்து நேச்சுரலாக ரத்த சந்தனம், அஸ்வகந்தா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை போட்டு ஒரு ஃபேஸ் பேக்கு தயார் பண்ணியிருக்கோம். இதை போட்டாக்கா நீங்கள் வேறு எதுவும் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கிலீஷ் இது டியூப்பில் வாங்கி எதையும் போடுவீங்க, அதை போடுவீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தவீங்க, என்னெல்லாமோ பண்ணுவீங்க, உள்ளுக்கு ஏதோ மெடிசன் கொடுத்தாங்கன்றாங்க, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் மூட்டை கட்டி வச்சுருக்கணும், ஓகேங்களா? இதை பாருங்கள், இதுதான் அந்த பவுடர். இந்த பவுடர் வந்து 250 கிராம்ஸ் வந்து 1000 ருபீஸ். ஆனால் இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், இந்த பியூட்டி பார்லரில் போடுற பேக்கு மாதிரி மாவு மாதிரிலாம் வராது. இது இது எப்படின்னாக்கா நீங்கள் இவ்வளோ தான் எடுத்துப்பீங்க, கையில் வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ எடுத்துட்டாலே போதும். இந்த 250 கிராம்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு 4 மாதத்துக்கு வரும் இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா. இதில் வந்து வாட்டர் கலந்துக்கோங்க, நெக்குலேருந்து ஃபேஸ் மொத்தம் நைட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் விட்டுடுங்க, விட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க. ஸ்கின் வந்து நைட்டு ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு என்ன ஃபேஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை வரும். நம்மளோட உடம்புல தேவையான இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கும், அப்போ தான் 11-3 நடக்கும். அப்போ ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு இது வரும், பிளட் சர்க்குலேஷனு எல்லாமே காமாக இருக்கும் நம்ம ஃபேஸ். அப்போ தான் அந்த டயத்தில் வந்து இது என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு காலம்பரை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து என்ன சோப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மார்க் இருக்கிறவங்க பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க நார்மலாக வந்து பேபி சோப் யூஸ் பண்ணுங்கள், அதில் வந்து கெமிக்கல் கம்மி. ஏன்னா பேபிஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே கெமிக்கல் பேலன்ஸ்டாக தான் வந்து பண்ணவே பண்ணுவாங்க, அதனால் வந்து அது மாதிரி சோப்பை யூஸ் பண்ணுங்கள். 100% சில சோப்பெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியும், ஏன்னா அதில் வந்து அந்த சோடா சுண்ணாம்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் ஃபேஸ் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். ரெண்டாவது வந்து ப்ளீச் பண்ணாதீங்க. ப்ளீச்சுக்கு வந்து
டிப்பிக்கல் கெமிக்கல் அது. அதனால் ஃபேஸு ரொம்ப பழாக போகும். அதனால் இந்த ப்ளீச் பண்ணுறது இதெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு நார்மலாக வீட்டிலேயே இது மெயின்டெனன்ஸு. நீங்கள் வந்து பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறதுலாம் அதெல்லாம் வேறு விஷயம். அந்த அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ப்ளீச் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் பார்லரில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ப்ளீச் பண்ணாதீங்க. பட் டேன் ரிமூவல் இதை போட்டுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு மொத்தமாகவே ஸ்கின்னை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸ்கின்னை வந்து சூப்பராக வச்சுருக்கோம், சூப்பர் கண்டிஷனில் ஸ்கின்னு போகும். இது ஓவர் நைட்டில் இதெல்லாம் சரியாகாதுங்க, கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும். எவ்வளோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை போக வைக்கிறோம் நம்ம. அதோடு இல்லாமல் ஸ்கின்னுக்கு வந்து லேயர்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அந்த லேயர்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ணணும். அதுக்காக தான் வந்து உள்ளுக்குள்ளேயும் வந்து நம்ம கரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளுக்கு என்ன சாப்பிடணும் வெளியில் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியராக சொல்லுவேன். என்னை வந்து நீங்கள் 9248066889க்கு கால் பண்ணி பேசுங்க. 100% நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்கிட்டக்கு வந்து நிறைய பேர், மேடம் நீங்கள் ஆயில் போட்டிங்க, பேக் போட்டிங்க, ஹேர் கலரை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா கண்ட விதமான ஹேர் கலர் கெமிக்கல் கலந்ததை போட்டு இந்த தலையில் போடுறது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் த ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் இந்த போர்ஸ் இருக்கும், அது வழியாக அப்படியே உள்ளே போய் ஃபேஸில் மொத்தம் கருப்புங்க. இங்கெல்லாம் கலர் வேறு இருக்கும், மூஞ்சி மொத்தம் அப்படியே ரொம்ப கண்ணங்கரேன்னு நிறைய பேருக்கு மாறி இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே திட்டு திட்டாக இருக்கும். இன்னொரு வந்து நம்ம ஊரில் என்ன பழக்கம்னாக்கா, இந்த ஹேர் கலரை போடுறேன்னு சொல்லி சண்டே ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் அடிச்சு விடுவாங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு அடிச்சு விடுவார், ரெண்டு பேரும் அந்த கலரை போட்டுட்டு காலம்புறையிலேருந்து காலம்புரை போடுவாங்க. மத்தியானம் வரைக்கும் அதை வந்து வாஷே பண்ண மாட்டாங்க, அது அப்படியே இருக்கும். அப்படியே வந்து அந்த டிவியை பார்த்துட்ருப்பாங்க, இங்கே வந்து சமையல் நடந்துகிட்ருக்கோம். அதாவது சண்டே வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டேயும், அதுக்காக அவங்க அப்படி ஹேர் கலரை போட்டுக்கிறாங்களாம். ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களா கூட இருப்பாங்க, அதனால் இவங்க வந்து அப்படியே விட்டுடுவாங்க. இது என்னன்னாக்கா ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்கும் தலையில். தலையில் வந்து அவங்களுக்கு அப்போ தெரியாது, இச்சி ஸ்கேல்ப்பு ரொம்ப அரிக்குங்க தலை. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒத்துக்காது உங்களுக்கு தலைக்கு ரொம்ப. அதுவும் வந்து இந்த கெமிக்கல்லாம் போட போட உங்களுக்கு ரொம்ப டேமேஜஸ் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும், உங்களுக்கே தெரியாமல் அப்போதைக்கு கலர் வரும். இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா டையே பார்த்தீங்கன்னா கலர் கண்ணுங்கிறேன்னு ஒரு கலரை போட்டு விக்கு கவுத்தா மாதிரி இருக்கும் தலை. நம்மளுடைய ஹேரோட நேச்சுரல் கலர் என்னன்னாக்கா பிளாக்கிஷ் ப்ரௌன், டார்க் பிளாக்கு கிடையாது, ஜெட் பிளாக்கு கிடையாது, பிளாக்கிஷ் ப்ரௌனு நம்மளோட ஹேர் கலர். அது வந்து எப்போவுமே ஐபால் கலரும் அதுவும் தான் மேட்ச் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கண்ணுங்கிறேன்னு ஒன்று போட்டுட்டு நான் அதையும் வந்து ஒரு 4-5 hours சில பேர் வாஷே பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து நான் ஏதோ ஒரு கோத்ரேஜ் போட்டேன், இது போட்டேன், அது போட்டேன் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து கொடுத்துருக்குற டைமில் வாஷே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அதோடு இல்லாமல் சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், மூஞ்சியில் வந்து இதுவாகிடும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. டை போடாமல் இருக்கவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. வெள்ளை முடி வந்துட்டாலே வயசான அந்த ஃபீலிங் வந்துடும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் போயிடும். இதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒரு ஹேர் கலரை நான் போட்டிருக்கேன். இது என்னன்னாக்கா இதனால் வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லே கிடையாது. இது எப்படின்னாக்கா உங்களுக்கு கலரும் வரும், பேக்காகவும் யூஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த டைம் தாண்டி இருந்தால் கூட இதனால் ஒரு பிரச்சனையுமே வராது. இது வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு தலைக்கு போட்டுக்கலாம். நார்மலாக வந்து எல்லாருமே நரமுடி இருக்கிறவங்க எல்லாரும் இதை அப்ளை பண்ணலாம். இதுக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாமே லீவ்ஸு தான் இதில். ஓகேங்களா? இது எப்படிங்க வந்து கலரை வந்து இது இல்லாமல் பேர் என்ன கெமிக்கல் இல்லாமல் வரும்னு கேட்குறாங்க. நம்ம நெல்லிக்காய் எல்லாத்துலேயுமே கலர் வருங்க, கருப்பு கலர் வரும், அதனால தானே நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய லீவ்ஸ் இருக்குது, கலர் வரத்துக்குன்னு லீவ்ஸ் இருக்குது. அதை போடும்போது உங்களுக்கு வந்து அதோட இது வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையே வராது. எப்படின்னாக்கா கலர் வருதுங்கிறதுனால நம்ம இப்போ மருதாணி போடாமல் விடுறோம் கைக்கு கிடையாது. கலர் வருதுங்கிறதுனால தலைக்கு வந்து மருதாணி அரைச்சி போடாமல் இருக்குமா போடுறோம். ரெண்டாவது வந்து மருதாணி பவுடர்னு சொல்லி கலர் வரத்துக்காக கெமிக்கலை கலந்து கொடுக்குறாங்க, அதை கூட நம்ம வந்து என்னமோ அதை தலைக்கு கலர்னு சொல்லி நான் வந்து ஹென்னா தங்க போடுவேன் அப்படின்றாங்க நிறையா பேர். நான் என்ன சொல்கிறேனாக்கா நீங்கள் இலையை பறித்து அரைச்சி போட்டிங்கன்னா அந்த கலர் வராது. ஏன் ரெட்டு கலராக வருது, ஒரே ரெட் ரெட்டிஷ் கலராக வரும். அது எப்படி வரும்,
நம்ம நார்மலாக மருதாணி அரைச்சி போடுங்க, நைட்டு மொத்தம் வச்சிங்கன்னா காலம்புற ஒரு கலர் வரும், அது கூட வந்து நல்ல அழகான ஒரு ரெட்டு கலர் வரும். இதை வந்து நீங்கள் தலைக்கு போடுறது வந்து மருதாணிங்கிறத தலைக்கு கலர் வரதுக்காக போடுறது கிடையாது, குளுமைக்காக போடுறது. அதில் கலர் வந்தது பவுடரை வாங்கி அதில் கெமிக்கல் கலந்த பவுடரை வாங்கி தலைக்கு போடும்போது இது குளுமையெல்லாம் ஆகாது, அந்த கலர் தான் வரும், அது கூட ரெட் ரெட்டாக அப்படின்ட்டு அசிங்கமாக தெரியும். இதுக்காக தான் வந்து இந்த பவுடரை வந்து தயார் பண்ணியிருக்கிறது. இது கூட வந்து இங்கேயே தான் தயார் பண்ணுறோம், வீட்லேயே தான் தயார் பண்ணுறோம். இந்த பவுடர் வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு தலைக்கு அப்ளை பண்ணி 1 ஹவர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பேக் மாதிரி வேர்க்காலை பயப்படுத்தி முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். 2வது வந்து உங்களுக்கு இது டை மாதிரியும் ஆகிடுறது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், 15 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் போட்டுட்டு உடனே கூட நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இங்கே மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்கே மட்டும் போடுங்க, இப்படியே வந்து வாஷ் பேசின்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஷாம்பு நீங்கள் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மைல்டு ப்ரோட்டீன் ஷாம்பு பேபி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் தலைமுடிக்கு நல்லது. அதோடு இல்லாமல் ஷாம்பு போட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணணும். ஷாம்புவை போட்டு அரைகுறையாக வாஷ் பண்ணிங்கன்னா பொடுகு ஃபார்ம் ஆகிடும் உடனே. அதனால் நீங்கள் வந்து இந்த கலர் வந்து 100% வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து 1 ஹவருக்கு மேலே வச்சுட்டீங்க மறந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஆயிடுமேன்னு பயப்பட வேண்டாம். இதே வந்து நீங்கள் நார்மலாக வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க கொடுத்த டைமுக்கு மேலே யூஸ் பண்ணினீங்கனாக்கா டெஃபினட்டாக இச்சிங் ஸ்கேல்ப் ஆகும், அது வந்து வேறு விதமாக எஃபெக்ட் ஆகும். அதனால் தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு உங்களால் முடியலைன்னா உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத ஏதோ அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 120 ருபீஸுங்க, 10 பேக்கெட்டாக இருந்தால் தான் நாங்கள் அனுப்ப முடியும், ஏன்னா இதுக்கு கொரியர் சார்ஜ் வேறு 200 ரூபாய் ஆகும். அதனால் ஒரு பேக்கெட்டை வந்து 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்கேல்பில் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்க. வீட்டில் வந்து யாராக இருந்தாலும் ஆம்பளைங்க பொம்பளைங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால் இது யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்கி 4-5 பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இதோட இது தெரியும். ட்ரை ஆகாது, மெயின் வந்து உங்களுக்கு ஹேர் ட்ரை ஆகாது, ஹேருக்கு வந்து எந்த விதமான கெடுதியும் இது உருவாக்காது. அதுக்கு பதிலாக ஹேர் வளர்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் நிறையா இருக்குது. தேங்க்யூ வெரி மச்ங்க.